இமே ஸ்டார்டிங்ல வந்து நம்மள்ட்ட 17 இன்ச் தான். 17 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய வீடியோ நம்ம காட்டியிருப்போம். எக்கச்சக்க வீடியோ போட்டிருக்கோம். இதுலயுமே போட்டோ, மியூசிக், மூவி, டெக்ஸ்ட் எல்லாமே வந்துடும். இதுலயுமே நீங்க பென்ட்ரைவ் போட்டு, பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்கு, ஹெச்டிஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. இது அதுவும் இல்லாம இதுல உங்களுக்கு வந்துட்டு கேபிள் போட்டுக்கலாம். நார்மலா ஒரு டிவி அப்படின்னா இந்த டிவி வாங்கிக்கலாம். இந்த டிவியோட விலை வந்து பாத்தீங்கன்னா 2750 ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு. 2750க்கே கொடுத்துட்டு இருக்கோம். என்னென்ன ஸ்டாக் லேட்டஸ்டா இருக்கும் எல்லாமே நம்ம கிட்ட எப்பயுமே கிடைக்கும். எத்தனை பீஸ் வேணாலும் கிடைக்கும். 32 ஃபுல் ஃப்ரேம்லெஸ் இது. டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா கட்டினாலுமே எதுவுமே ஆகாது. நம்ம இதை தட்டி காமிச்சிருப்போம், கீழே போட்டு பார்த்திருப்போம், அதை எடுத்து அடிச்சு காட்டிருப்போம், எல்லாமே பண்ணி காட்டிடுவோம். ஏன் இதெல்லாம் பண்றோம்னா டிவியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றது தான் பண்ணிட்டு இருக்கோம். காத்ரேஜ்ல வாஷிங் மிஷின் இருக்கு. ரேட்டு ஆன்லைன்ல 12000 ரூபாய், 8500 ரூபாய் கொடுத்துருக்கோம். வெறும் 8500 கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல ரொம்ப கம்மியா வேணும் ரிலீஸ் பாக்கணும்னா இன்னும் கம்மியா கூட கொடுத்துடலாம். ரீசெண்டா வந்து வேக்கம் பிளாஸ்க் வந்திருக்கு. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 325 ரூபா. மூணு கிளாஸ் வந்துடும். ஹாட் அண்ட் கோல்டு, ஹாட் அண்ட் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப். குவாலிட்டியா, செம்ம குவாலிட்டியா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வெயிட்டா இருக்கும். இதெல்லாம் ஆன்லைன்ல வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா 900 ரூபா போட்டிருப்பாங்க. நம்ம வெறும் 325 ரூபாய்க்கு யாரு கொடுத்துருக்கோம்? கஸ்டமர் கொடுக்குறோம். ஓகே, இன்னைக்கு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா மரியம் என்டர்பிரைசஸ் தான் இருக்கும். மரியம் என்டர்பிரைசஸ் சில்ட்ரோட நிறைய நிறைய வீடியோ போட்டுருக்கோம். ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு. தெரியாதவங்களுக்கு சொல்றேன், உக்கரகாளியம்மன் கோயில் தென்னூர். உக்கரகாளியம்மன் கோயில் கிட்ட பேட்மிண்டன் கோர்ட்டு, பேட்மிண்டன் கோர்ட்டு வந்தீங்கன்னா மரியம் போர்டு வச்சிருப்போம். இதோட ஒரு லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா இபி ஆபீஸ், தென்னூர் இபி ஆபீஸ். இபி ஆபீஸுக்கு அப்படியே பேக் சைடு தென்னூர் பாலத்துக்கு கீழே அங்க வந்து ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா உங்க கரெக்டா கைட் பண்ணி வந்துடலாம். இல்ல அப்படின்னா லொகேஷன் போட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிட்ட புதுசா உங்களுக்கு எல்லாமே வந்துருக்கு. நம்ம ஹோம் லென்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி டிவி இதுமா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து சேரு, பர்னிச்சர் இருக்கட்டும், பெட் இருக்கட்டும், அதே பெடஸ்டல் ஃபேனு, நிறைய ஸ்டாக் வந்துருக்கு. டிவி அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்டாக்ஸ் வந்துருக்கு. டிவி ரேட்டும் அப்டேட் ஆயிருக்கு. எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பயுமே ஸ்டார்டிங்ல வந்து நம்மள்ட்ட 17 இன்ச் தான். 17 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் நிறைய வீடியோ நம்ம காட்டியிருப்போம். எக்கச்சக்க வீடியோ போட்டிருக்கோம். இதுலயுமே போட்டோ, மியூசிக், மூவி, டெக்ஸ்ட் எல்லாமே வந்துடும். இதுலயுமே நீங்க பென்ட்ரைவ் போட்டு, பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்கு, ஹெச்டிஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. இது அதுவும் இல்லாம இதுல உங்களுக்கு வந்துட்டு கேபிள் போட்டுக்கலாம். நார்மலா ஒரு டிவி அப்படின்னா இந்த டிவி வாங்கிக்கலாம். இந்த டிவியோட விலை வந்து பாத்தீங்கன்னா 2750 ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு. 2750க்கே கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல கண்டிப்பா நீங்க எல்லாமே எவ்வளோ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க இந்த இதோட கம்மியா யாரும் தரமாட்டாங்க, இதுதான் கம்மி அதுதான் கம்மின்னு. 2750 ரூபா நான் என் ரேட் சொல்றேன். இதை விட கம்மி யாரும் சொல்றாங்கன்னா நீங்களே பார்த்து கம்பேர் பண்ணி வாங்குங்க. ரெண்டாவது குவாலிட்டியும் பாத்துக்கங்க. நம்மள்ட்ட எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். மெயின் வந்து யூவிங்கிற பிராண்ட்ல கிடைக்கும். நம்ம கிட்ட யூவி பிராண்ட்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 26 மாடல், 24 இன்ச் டிஸ்பிளே. 24 இன்ச் டிஸ்பிளே வந்துருது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா. இதுவுமே சேம் அதே ஆப்ஷன் தான். இதுல என்னன்னா உங்களுக்கு பிசியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பிசி மானிட்டரா யூஸ் பண்ணலாம். டேரக்டா இன்புட் எடுத்துக்கும். உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ, வைவிங், யூஎஸ்பி, ஏவி மோட் இருக்கு, எல்லாமே இதுலயுமே இருக்கு. இதுலயுமே சவுண்ட் பார் மாடல் இருக்கு, வித்வுட் சவுண்ட் பார் மாடல் இருக்கு. இதுலயுமே ஆண்ட்ராய்ட் மாடல் இப்போ ஸ்டாக் நம்ம கிட்ட வந்திருக்கு. என்னென்ன ஸ்டாக் லேட்டஸ்டா இருக்கும் எல்லாமே நம்ம கிட்ட எப்பயுமே கிடைக்கும். எத்தனை பீஸ் வேணாலும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இதுல ஆண்ட்ராய்டு இருக்கு. இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 4800 ரூபா தான். ஆண்ட்ராய்டு கொஞ்சம் ரேட்டு மாறும். அது டிஸ்கிரிப்ஷன்ல ரேட்டு கொடுத்துறேன். நான் சொல்ற எல்லா ரேட்டுமே ஒரு ஸ்டார்டிங் ரேட் தான் சொல்றேன். இதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா டிஃபரெண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா சவுண்ட் பார் இருக்கு, வித்வுட் சவுண்ட் பார் இருக்கு, வித் ப்ளூடூத், வித்வுட் ப்ளூடூத் இருக்கு, டிஸ்பிளே குவாலிட்டி இருக்கு, பிஓஇ, ஐபிஎஸ், அதே மாதிரி நிறைய பேண்டா, அதே மாதிரி நிறைய இருக்கு. கிரேட் நிறைய இருக்கு, ஏ பிளஸ் கிரேட் பேண்ட் அந்த மாதிரி இருக்கு. அதனால நீங்க கஸ்டமர் வாங்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ரேட்டு பாத்துங்க. அப்படி இல்ல டவுட்டா இருந்தா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 32 ஃபுல் ஃப்ரேம்லெஸ் இது. டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா கட்டினாலுமே எதுவுமே ஆகாது. நம்ம இதை தட்டி காமிச்சிருப்போம், கீழே போட்டு பார்த்திருப்போம், அதை எடுத்து அடிச்சு காட்டிருப்போம், எல்லாமே பண்ணி காட்டிடுவோம். ஏன் இதெல்லாம் பண்றோம்னா டிவியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றது தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுவுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 7000 ரூபா. 7000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 32 இன்ச் ஃப்ரேம்லெஸ், 7000 ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு. டீலர் பார்த்தீங்கன்னா இதோட கம்மியாக கூட உங்களுக்கு கொடுத்துடலாம். இதை விட கம்மி இது 6500. 6500க்கு வந்து ஸ்மார்ட் டிவி கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரேம் மாடல், ஃப்ரேம் மாடல் தான் மறுபடியும் சொல்றேன், ஃப்ரேம் மாடல். நீங்க வந்து ஃப்ரேம்லெஸ்ஸும் இதுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஒரே டிவி தான். ஃப்ரேம் அது ஃப்ரேம்லெஸ் அவ்வளோதான். மற்றபடி அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? அதுல 2GB ரேம் இருக்கு. அதே மாதிரி சவுண்ட் பார் மாடல், அந்த மாதிரி ஆப்ஷன் நிறைய இருக்கும். அதனால ரேட்டு மாறும். இதோட ரேட் வந்து 6500. இதுவுமே கண்டிப்பா ரேட் மாறும். ஸ்டார்டிங் ரேட் 6500. இதுலயுமே ரெண்டுலயுமே உங்க மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், மாஸ்டர் எல்லாமே வந்துடும். ஆல் ஓடிடி சப்போர்ட் ஆகும். பிளஸ் உங்க மொபைல்ல இருந்து ஸ்மார்ட் மீட்டரிங் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இதுல இருக்கு. 2 USB வந்துடும், HDMI வந்துடும், எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 இன்ச்சஸ். 40 வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் மாடல் தான் வரும். 40 சேம் உங்களுக்கு என்னென்ன ஸ்பெக் இருக்கும்னா ஆண்ட்ராய்டு எல்லாத்துலயுமே உங்களுக்கு யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் காமனா வந்துடும். எல்லா ஓடிடியுமே வந்துடும். அது மட்டும் இல்லாம யூஎஸ்பி வந்துடும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டேரக்டா பிசி இன்புட் பண்ணிக்கலாம். இல்ல சிசிடிவி பர்பஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டிவி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப கம்மியா பெஸ்டாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 10500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 10500 டிவி கொடுத்துட்டு இருக்கோம். இதோட கம்மியா வேணும்னா டீலர் ரேட்டு கொடுத்துடலாம். டீலர் பாக்குறீங்கன்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாவே கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 43 வந்து 46 பாக்ஸ்ல போட்டிருக்கோம். இதுவுமே டிஸ்பிளே தட்டினாலுமே எதுவுமே ஆகாது. இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 13500 ரூபா.
எல்லாமே 11-12 சொல்லுவாங்க. அந்த ரேட்டுக்கு நம்மள்ட்ட டிவி இருக்கு. இந்த குவாலிட்டியில கிடைக்காது, நான் சொல்ற குவாலிட்டி கிடைக்காது. அந்த ரேட்டுக்கு, அந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி கொடுனா எப்படி கொடுக்க முடியும்? என்னால இல்ல, யாராலையுமே கொடுக்க முடியாது. பாத்துங்க, இது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியா வேணா ஸ்கிரீன்ல நம்ம கால் பண்ணுங்க. நீங்க என்ன மரியம் கால் பண்ணி கேளுங்க, அவங்க டிஸ்பிளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. எப்பயுமே வந்து ரேட்டு கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம், நல்ல குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம், அதே மெயின்டைன் தான் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் ரொம்ப சப்போர்ட் பண்றதுனால நம்ம இன்னும் கூட கம்மியா கொடுக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 இன்னொரு மாடல் இது, சவுண்ட் பார் மாடல். இது வந்து நார்மல், இது சவுண்ட் பார் மாடல். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 11,000-11,500 கொடுத்துட்டு இருக்கோம். சவுண்ட் பார் வந்து 2GB ரேம் வந்து, அதுக்கு அதுக்கும் டிஸ்பிளே உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும். இங்க இப்போ ரெண்டு பாக்குறீங்க, இதுக்கு இருந்து பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும். நான் சொன்ன மாதிரி தான் எல்லாத்துலயுமே நம்ம டெமோ வச்சிருப்போம், குவாலிட்டி உங்களுக்கு செக் பண்ணி தான் கொடுப்போம். வர கஸ்டமர்ஸ்க்கு வாங்குற டிவி என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி எங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சரி, கொரியர் மூலியமா நம்ம டிவி அனுப்பி விட்டுருவோம். தமிழ்நாட்டுல இருந்து இல்ல, கேரளா, கர்நாடகா, பெங்களூர் எல்லாத்துக்குமே அனுப்பிட்டு தான் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 43 இன்னொரு மாடல், இது ஃப்ரேம் மாடல். எதுவுமே டிஸ்பிளே தட்டினாலும் எதுவுமே ஆகாது. ஏன் எல்லாமே நான் தட்டிக்கணும், முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மள்ட்ட குவாலிட்டியா இருக்கும். ஓகேங்களா, டிஸ்பிளே எல்லாமே. ஏன்னா ஒரு சில இது வாங்கணும்னு டக்குன்னு இதாயிரும், அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே நம்மள்ட்ட இருக்காது. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம வாரண்டி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வாரண்டி வந்து 1 இயர் வாரண்டி, 1 இயர் சர்வீஸ் வாரண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம ரேட்டு வந்து குறைக்காம வாங்குறீங்க, கஸ்டமர்ஸ் நம்ம சொன்ன ரேட்டுக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் வால் மவுண்ட் ஃப்ரீ தான். நீங்க கேட்க வேணாம், நீங்க வரீங்க இந்த ரேட்டுக்கு வாங்குறீங்கன்னா ரேட்டு குறைக்கலையா, நாங்களே தூக்கி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சுதான் விடுவோம். உங்களுக்கு ரேட்டு குறைக்காம வாங்கினா நான் 10,000 சொல்லி நீங்க 5,000 கேட்பீங்க, அது எப்படி ஒத்து வரும்? நீங்க தருவீங்களா? யாருமே தரமாட்டாங்க. நமக்கு கம்மியான லாபம், அந்த கம்மியான லாபத்தில் நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50 மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2-3 மாடல் இருக்கு. 50யோட ஸ்டார்டிங் ரேட்டு 18,500 கொடுத்துட்டு இருக்கோம். 18,550 ஆண்ட்ராய்ட் டிவி கொடுக்குறோம், நார்மல் டிவி கொடுக்கல. இதுலயுமே சவுண்ட் பார் மாடல் இருக்கு, ப்ளூடூத் இருக்கு, வாய்ஸ் மோட் இருக்கு. ரேட் அது தந்தாப்புல மாறும். அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ரேட் கொடுத்துறேன், பார்த்து இது பண்ணிக்கலாம். இல்ல 3 மாடல் இருக்கு, சவுண்ட் பார் இருக்கு, வித்வுட் சவுண்ட் பார் இருக்கு, ப்ளூடூத் இருக்கு, வித்வுட் ப்ளூடூத் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 55 உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேம்லெஸ் தான், எல்லாமே ஃபுல் ஃப்ரேம்லெஸ் தான். அதே மாதிரி எஜ்ஜு நீங்க நான் சொல்ற சைஸ் வந்து கரெக்டா இருக்கும். எஜ்ஜு நீங்க அளந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நாங்க யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க வாங்க, டேப்போட வாங்க, வந்து அலங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. ஏன்னா உங்களுக்கு வாங்குறீங்க, உங்க வீட்டுக்கு வாங்குறீங்க, பார்த்து வாங்க, பக்குவமா வாங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். பாத்துங்க, இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 25,500 இருந்து ஒரு 3 மாடல் இருக்கு. இதுலயே இந்த 31,500 வரையும் மாடல் இருக்கு. 31,500 இருக்கு, 55 இன்ச்சு. ஏன் இவ்வளவு ரேட்டு கூடனா அது தகுந்தாப்புல குவாலிட்டி கண்டிப்பா அதுல இருக்கும். அந்த டிவி நான் உங்களுக்கு டெமோ காட்டுற நேரில் வாங்க, அதை கொண்டு போய் நீங்க எங்க வேணா கம்பேர் பண்ணுங்க. யாரும் கம்மியா கொடுத்தா தாராளமா வாங்கிக்கோங்க. ஏன் இப்படி சொல்றாங்க, யாரும் தர மாட்டாங்க, தரவும் முடியாது. நம்ம ரேட் அப்படி, நம்ம ரேட்டு கம்பேரே பண்ணக்கூடாது, யாரும் கம்பேரே பண்ணவும் முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா என்னென்ன இருக்குன்னா, காத்ரேஜ்ல வாஷிங் மிஷின் இருக்கு, இதோட தனி குடம் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு, அது ஏற்கனவே ஆட் பண்ணிருப்போம், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாஷிங் மிஷின் நம்ம ரேட் ஆன்லைன்ல 12,000 ரூபாய், 8,500 ரூபாய் கொடுத்துருக்கோம். வெறும் 8,500 கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல ரொம்ப கம்மியா வேணும் டீலர்ஸ் பாக்கணும், இன்னும் கம்மியா கூட கொடுத்துடலாம். இது இல்லாம நம்ம கிட்ட ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ஹோம் தியேட்டர் பண்ணிட்டு இருக்கோம், வாஷிங் மிஷின் பண்ணிட்டு இருக்கோம், ஏசி, ஃப்ரிட்ஜ், கட்டிலு, அதே மாதிரி உட்டன் சோஃபா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ரெகுலரா சில்ப்ரோஸ் சேனலை ஃபாலோ பண்றதுங்களுக்கு தெரியும். மிஸ்டர் சில்ப்ரோல நம்ம ஏகச்சக்க வீடியோ போட்டிருக்கோம், நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து நம்மள்ட்ட பிளாஸ்க் வந்திருக்கு, இப்போ ரீசெண்டா வந்து வேக்கம் பிளாஸ்க் வந்திருக்கு. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 325 ரூபா, 3 கிளாஸ் வந்துடும். ஹாட் அண்ட் கோல்டு, ஹாட் அண்ட் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப், குவாலிட்டியா செம்ம குவாலிட்டியா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வெயிட்டா இருக்கும். இதெல்லாம் ஆன்லைன்ல வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா 900 ரூபா போட்டிருப்பாங்க, நம்ம வெறும் 325 ரூபாய்க்கு யாருக்கு கொடுத்துருக்கோம்? கஸ்டமர் கொடுக்குறோம். டீலருக்கு, டீலருக்கு இன்னும் கம்மியா கூட கொடுக்கலாம். குவான்டிட்டி ரேட், குவான்டிட்டினா உங்களுக்கு குவான்டிட்டினா 2-3 கார்ட்டூன் எடுக்கணும். இந்த மாதிரி கார்ட்டூன் கார்ட்டூனா இருக்கு பாருங்க, இங்க நம்ம கார்ட்டூன் கார்ட்டூனா இருக்கும், இந்த மாதிரி தான் எடுக்கணும். அதே மாதிரி ஹோம் தியேட்டர்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட எல்லாமே ரேட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, பிலிப்ஸ் இருக்கு, சோனி இருக்கு, மேக் இருக்கு, மல்டி சோனிக் இருக்கு, நிறைய மாடல் இருக்கு. அதே மாதிரி நம்மள்ட்ட ஸ்டெபிலைசர்ஸ் இருக்கு. நெவட்டா 16 இன்ச் இட்டாலி ஸ்டாண்ட் ஃபேன் இது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட புதுசா ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 இன்ச் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஹைட்டுமே ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொட்டேட் ஃபுல்லா வந்துடும், 3 ஸ்பீட்ல வந்துடும். இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும் 2,200 ரூபாய்க்கு கஸ்டமர் கொடுத்துருக்கோம், 2,200 கஸ்டமருக்கே கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஸ்டாக் நம்மள்ட்ட எப்பயுமே ஃபுல்லா இருக்கு, வித் வாரண்டியோட இருக்கு. இப்ப நான் வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பயுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும், அந்த ரேட்டும் புரியும். வீடியோ உடனே உடனே நீங்க பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு இடையில கால் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க, தெளிவா பாருங்க. மேக்ஸிமம் ஒரு 8 நிமிஷம், 10 நிமிஷம் தான், அவ்வளவுதான் இருக்கும். ரொம்ப பெருசா வீடியோ வரப்போகுது இல்லை, அதனால பார்த்துட்டு தெளிவா இது பண்ணுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பீஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் இருக்கும், ஃபுல்லாவே ஸ்டாக்ஸ் இருக்கும். நம்ம கிட்ட எத்தனை பீஸ் கேட்டாலும் வாங்கிக்கலாம், எத்தனை எந்த சைஸ்ல கேட்டாலும் வாங்கிக்கலாம். அது மாதிரி டீலர்ஸ் பாக்குறீங்க, நேரா வரீங்க, 100 பீஸ் வேணும், 50 பீஸ் வேணும், உடனே டக்குன்னு கேஷ் கொடுத்தீங்கன்னா உடனே கொடுத்துருவோம், டக்கு டக்கு டக்குனு எல்லாமே இது பண்ணிடுவோம். எல்லாம் ஸ்டாக் கம்மி, இங்க இருக்குது கம்மி தான், எல்லாமே சேல் பண்ணிட்டோம். நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் வந்துட்டு இருக்கு, என் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பா வந்துட்டு இருக்கு, வந்தோம்னா அது கூட முடிஞ்சா அப்டேட் பண்றேன்.
கஸ்டமர்ஸ்ல நான் கஸ்டமர் இருந்தாங்கன்னா பண்ணுவேன், கஸ்டமர்ஸ்ல நான் கண்டிப்பா வீடியோ எடுத்து சேனல் அப்லோட் பண்ண சொல்றேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி எவ்வளவு பேசினாலும் வாங்கிக்கலாம். கொரியர் நீங்க எங்கிருந்து பாக்குறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடுல எங்கிருந்து போலாம் கொரியர் வாங்கிக்கலாம். கால் பண்ணி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் கொடுங்க, அந்த ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அவங்க சொல்ற ஜிபே நம்பருக்கு பணம் போடுங்க, ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அவங்க சொல்ற ஜிபே நம்பருக்கு பணம் போடுங்க, அவங்க சொல்ற அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் போடுங்க. ரெண்டாவது, நிறைய ஸ்கேம் நடக்குது, வேற யாரும் உங்களுக்கு நம்ம இதுல இருந்து வாண்டடா கால் பண்ணவே மாட்டாங்க எப்பயுமே சரி, கஸ்டமர்ஸ்க்கு வாண்டடா கால் பண்ணவே மாட்டோம். நம்ம கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க, அவங்க சாட்டிஸ்ஃபை அவங்களுக்கு ஓகேனா தான் கால் பண்ண போறாங்க, அப்புறம் தான் நம்ம அவங்கள்ட்ட இது பண்ண போறோம். அதே அதை விட்டுட்டு நம்ம கமெண்ட்ல நம்பர் போடுறது, நீங்க எதாவது ஃபேஸ்புக்ல நம்பர் போடுறீங்க, நம்பர் போட்டு யாரும் பணம் ஒன்று ஏமாந்தே நம்ம பொறுப்பாக மாட்டோம். நம்ம கம்பெனியை கொண்டு போட்டு பணம் ஏமாந்துருக்கீங்களா, இல்லை கடையில் இருக்க கொண்டு போன ஏமாந்து நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம், அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. மற்றபடி வேற யார் அக்கௌண்ட்டுக்குமே யார் பேர்லையும் நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே இருக்கவங்க இங்கே இருக்கவங்க ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க, அவங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் போட்டு எதுவும் டிவி வரலாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மற்றபடி நம்ம இங்கே இல்லாத ஆளுக்கு எங்கேயோ இருக்க ஆளுக்கு நீங்கள் பேமெண்ட் போட்டு ஏமாந்தால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி கொரியர் வந்து உங்களுக்கு வித்தின் 1-2 டேஸில் டெலிவரி பண்ணிடுவோம். வித்தின் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா அன்னைக்கு நைட்டே பேக் பண்ணி அடுத்த நாளே உங்களுக்கு வந்துடும். நைட்டே நான் உங்களுக்கு எல்லா ரிசிப்டாக இருக்கணும், பில்லாக இருக்கணும், எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். எல்லாம் ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்கேன், வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சில்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் ரெகுலராக நம்ம வீடியோ எப்பயுமே சேனலில் போட்டுகிட்டே இருக்கும், அந்த அப்டேட் உங்களுக்கு வரும்.